வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமையை நான் வந்து நல்லா பதப்படுத்தி ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அது எப்படி செஞ்சேன் அப்படின்றத அம்மா வீட்டு சமையலில் போய் பாருங்கள். அந்த ரவையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி பண்ண போகிறோம். சூப்பரான இட்லி. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு சுகரு அப்படின்னா டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்மா சமையல் .recipe.com கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இந்த கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கோதுமை ரவை தான். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டு சமையலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வந்து கோதுமை ரவை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த கோதுமை ரவையை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கடாயிலே இருக்கட்டும். நான் இப்போ 350 கிராம் கோதுமை ரவைக்கு 200 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியோடவே இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த உளுந்தை நைஸாக ஆட்டிக்கலாம். நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினோம் ரவை. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் கலக்கி வைங்க. அப்போ தான் நம்ம இட்லி ஊற்றுறதுங்காட்டியும் இந்த ரவை வந்து நல்லா ஊறி நல்லா இட்லி பதத்துக்கு மாவு கிடைச்சிடும். கலந்து வைக்கும் போதே இந்த அளவுக்கு தண்ணியாக கொஞ்சம் கலந்து வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரவை ஊறின உடனே இட்லி ஊற்றுற பதத்துக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போ மாவாட்டி 5 மணி நேரம் வச்சுட்டேன். நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ப்ரீமியர் இட்லி தட்டை வச்சு தான் பண்ண போகிறேன். நான்ஸ்டிக் தான் இது. ஏன் இது வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு சுற்றுற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். திடீர்னு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பொருள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஏன்னா எண்ணெய் தடவி சில நேரம் ஊற்றுறதுக்காக தான். இந்த இட்லி தட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிடுவோம். கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வந்து நம்ம இதில் ஆயில் தடவிக்கலாம். இப்போது நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றுனா அடுத்த தட்டில் வந்து ஒட்டிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஒரு 2-3 நிமிஷம். இப்போ இட்லி ஊற்றின தட்டத்துக்கு இதில் வச்சிடலாம். 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இது வெந்துட்டோம். இட்லி வேகத்துக்கு 8 நிமிஷம் ஆச்சு. இந்த இட்லி வந்து சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வரும். சூப்பரான கோதுமை ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம், இல்லை கார சட்னி பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சட்னி வந்து பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.